ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி தமிழச்சி. நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷென்ஸ் ஃபார்ம் இங்கே தான், இந்த கடையில் தான் இன்றைக்கி நம்மளோட ஷாப்பிங் அமைய போகுது. நான் வந்து அதிகமாக வந்து மதுரைக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொக்கிக்குளம் தாங்க. இந்த ஏரியாவில் நான் வந்து வந்துட்டு இருக்கும்போது எப்பயுமே இந்த கடையிலேருந்து 10 பேர் வந்து போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த கடையிலையும் வந்துட்டு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் நான் வந்து உள்ளே வந்தேன். உள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரம்யமான ஸ்மெல் எப்பயுமே வந்து இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது என்னை வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த கடையில் அப்படி என்ன தான் வச்சுருக்காங்க, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இல்லை, ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஆர்கானிக்கில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா, எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் இதை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் இந்த கடைக்கு வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கேன். எஸ்பெஷலி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த கடையோட ஓனர் இந்த அண்ணா தான். ஸோ வணக்கம் சார், உங்களோட பேர் என்ன, நீங்கள் வந்து எப்படி இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் உங்கள் கடை வந்து எப்படி ஆரம்பிச்சிங்க, அந்த ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கள். உங்கள் கடையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை ரொம்பவே கவர்ந்த அந்த வாசனை திரவியம், ரொம்ப ஒரு ரம்யமான ஸ்மெல், அது எதுலேருந்து வந்துச்சு, அதை மெயினாக எனக்கு சொல்லிடுங்க. வணக்கம் மேடம், என் பேர் செண்பகராஜ், எங்கள் கடை பேர் ஷென்ஸ் ஃபார்ம் ஆர்கானிக் ஸ்டோர். இந்த ஸ்டோர் ஆரம்பித்து 6 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு விஷால் மாலில் ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது. நான் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் 12 இயர்ஸ் இருக்கேன். அது என்னுடைய பேஷன், அதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா மக்களுக்கும் நல்ல ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான் எங்களுடைய ஃபோட்டோ. அதுக்காக தான் இந்த ஸ்டோரை ஆரம்பிச்சிருக்கேன், ஃபார்ம் அதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன கடையை பற்றி சொல்கிறேன், நீங்கள் கேட்ட அந்த வாசம் எப்படி வருது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அதில் எக்ஸ்பிளைனிங் போட்டேன். இது வந்து ஏர் ஃப்ரெஷ்னர், ரூம் ஃப்ரெஷ்னர், ரூமுக்கு முதல் வாசம் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இது எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்னர் கெமிக்கலே இல்லாமல் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஆரோவிலோட ப்ராடக்ட். இது வந்து பாடி மிஸ்ட் இருக்குது, பாடி ஸ்ப்ரே இது, அதே மாதிரி இது ரோலான்ஸ், ரோலான்றது இதுவும் பாடிக்கு அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கெமிக்கல் கிடையாது, எதுவுமே எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வராது. இது வந்து சுவிட்சர்லாண்ட் அவங்களுடைய நாம்ஸ் படி அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, ஃப்ரேக்ரன்ஸுக்குன்னு இது வச்சுருக்காங்க. அந்த நாம்ஸ் படி ஆரோவில் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது. இது பேர் ஆரோஷிகா ப்ராடக்ட் இது எல்லாமே. ஸோ ஆரோவில் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கே ஒரு தனி மதிப்பு மரியாதை உலக நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே வந்து இந்த அரோமா ப்ராடக்ட்ஸ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சென்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கல் கலக்காமல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு மனப்பான்மை இருக்குது. அதெல்லாம் உடச்சி நீங்கள் எப்படி இதை வந்து ஆர்கானிக்கில் தயார் பண்ணுறீங்க? 100% இதில் ஆர்கானிக் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கா, இல்லை சில கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணப்பட்டிருக்கா? அதாவது இதில் வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாது. முந்தி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணது கிடையாது, எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட். அதாவது எசன்ஸ், நம்ம தாவரத்துலேருந்து எடுக்கிற எசன்ஸை வச்சு தான் எல்லாமே செய்வாங்க. இப்போ நவீன உலகத்தில் எல்லாமே அவசரமாக செய்யணுன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ், நமக்கு அட்ராக்டிவாக வேணும், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வர்றதுனால தான் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இது எல்லாமே பாசிபிள் தான். நம்ம நல்ல நாங்கள் வந்து எங்கள் கடையே அது தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எந்த இடத்துலையும் எந்த ப்ராடக்ட்லேயும் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது, சின்ன பேபிஸ் கூட யூஸ் பண்ணலான்ற மாதிரி கான்செப்டில் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருக்கோம். சைட் எஃபெக்ட்ஸ் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாமே ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அது கீழே கொட்டினாலோ எது நடந்தாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து ரீசனபிளான ரேட்டில் வந்து தரமான ப்ராடக்ட்ஸை கொடுக்குறோம். அதாவது வந்து பழமையை வந்து நாங்கள் புதுப்பிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க இல்லையா. நிச்சயமாக அதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து முன்னாடி காலத்துலலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணது கிடையாது, எந்த ஒரு கெமிக்கலுமே நம்மளுக்கு என்னன்னு கூட தெரியாது. அப்படி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு, அந்த மறைஞ்சு போன பொருட்களை திருப்பி நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ என்ன கவர்ந்த இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக் ஊதுபத்தி, இதை பற்றி முக்கியமாக சொல்லுங்கள் எனக்காக. இது ஊதுபத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாமே ஊதுபத்தி தான். எங்கிட்ட வந்து 100க்கும் மேலே ஊதுபத்தி வெரைட்டிஸ் இருக்குது, 100க்கு மேலே இருக்குது வெரைட்டி. இதில் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாமி ரொம்ப பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் சின்னதாக ஊதுபத்தி பொருத்தி வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பூஜை நேரத்துக்கு எரியற மாதிரி இருக்கும். இதே இது நார்மல் டைமில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய இதுவும் இருக்குது, லாவெண்டர் இருக்குது, நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. 100 வெரைட்டினா நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன சாஷியில் வருது, இந்த மாதிரி பேக்கெட்டில் வருது. நீங்கள் இது வாங்கினீங்கன்னா இதில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் 15 ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இதுலேயே 2 வெரைட்டி இருக்குது, இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வெரைட்டி. இதெல்லாம் ஊதுபத்தி சம்மந்தப்பட்டது. இதெல்லாமே
இது போக எங்ககிட்ட அடுத்து சாம்பிராணி வச்சுருக்கோம். இது வந்து கெமிக்கலே இல்லாமல் நேச்சுரலாக பண்ணுற சாம்பிராணி. சாம்பிராணிக்கு பின்னாலே அவங்க இது ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நீங்கள் பொருத்திக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னா, அது எப்படி சார் வந்து நீங்கள் ட்ரையல் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க இல்லையா, எப்படி அது கம்மியான காஸ்ட்டில் அந்த ட்ரையல் இருக்கா, அதில் என்னென்ன ப்ராண்ட் எல்லாமே இருக்குது, ப்ராண்ட் மீன்ஸ் என்னென்ன ஃப்ராக்ரன்ஸ் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க? ட்ரையல் வெர்ஷன் கொடுக்க முடியாது நாங்கள், ஏன்னா இது வந்து ஊதுபத்தியில் நாங்கள் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 30 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் எது பிடிக்குதோ வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் 100 வெரைட்டி இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ், இப்போ வந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா கோகனட் வெரைட்டியில் கூட இருக்குது, யூக்கலிப்டஸில் இருக்குது. இது வந்து ஃப்ரீடம்னு சொல்லி ஒரு கான்செப்ட், இது பொறுத்துனீங்கன்னா கொசுவே வராது உங்களுக்கு. ஸோ இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ, அந்த நேரத்தில் மஸ்கிட்டோஸும் வராது உங்களுக்கு, பூஜை ரூம்லையும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கு வந்து காஸ்ட் மற்றதை விட கொஞ்சம் தான் கூட இருந்தாலும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து ஒரு 8 ஸ்டிக் 10 ஸ்டிக் வாங்கி கடையில் நம்ம வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணுறது காட்டிலையும் இதை வாங்கி ஒரு ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிபர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து மஸ்கிட்டோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தனாலே போதும், மஸ்கிட்டோஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளுக்கு வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரெப்பலண்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அதனால நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு அது வந்து சேராது, கோல்டை கூட வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விட்ருவோம். அதுக்கெல்லாம் பதிலாக இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 30 ருபீஸுக்கு இருக்கக்கூடிய இந்த மேட்ச் இந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 10 பீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 10 பீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ 10 ரூபாய்க்கு 10 இதை வாங்கி பொறுத்துறது பதிலாக நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு இதை வாங்கி நம்ம பொறுத்திட்டு மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதை வந்து ரெசின்ன்றது வந்து சாம்பிராணி இதிலே சொல்கிறாங்க, நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறோம், மரத்துலேருந்து வர பிஸ்ஸின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இதில் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். ஃப்ராங்கின்சன்ற மரத்துலேருந்து வந்ததுன்னா அதுக்குரிய சாம்பிராணி வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் அந்த மாதிரி வேறு வேறு கான்செப்டில் இருக்குது. இதில் எல்லாமே ஒரிஜினல், அந்த ட்ரீலேருந்து எடுத்து அதை கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணி அதை கொடுக்குறாங்க நமக்கு. இது எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லை. இதை வந்து இப்போ முந்தைய வந்து இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு இந்த என்ன சொல்லுவீங்க, அந்த சார்கோல் கறியில் கறி போட்டு அதை ரொம்ப நேரம் அந்த கறியை நம்ம அந்த தீ மூட்டி கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கே நாங்கள் வந்து இப்போ சார்கோல் டேப்லெட்டுன்ற கான்செப்டே கொடுக்குறோம். இதை நீங்கள் பொருத்தி வச்சிங்கன்னா அதிலே சாம்பிராணி போட்டு ஒரு பூஜை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஈஸி பண்ணி கொடுக்க முடியுமோ, பையருக்கு ஈஸி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா. பொதுவாகவே சாம்பிராணி அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் என்ன தோணும் அப்படின்னா, நிறையா வந்து கறியை வந்து எடுத்துகிட்டு அதில் ஏதோ வந்து சம் ஸ்மெல்லிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க, அது வந்து அப்படியே சாம்பிராணியாக மாறிடும் அப்படின்றது தான் தெரியும். எனக்கே வந்து இந்த இது வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது. நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய வரக்கூடிய அந்த ரெசின் அந்த பிசுறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு உபயோகப் பொருளாக கண்டிப்பாக ஒரு மூலிகை பொருள் அப்படின்னு கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரீக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும், ஒவ்வொரு வந்து மனிதனுக்கு உபயோகப்படக்கூடிய வகையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரீலேருந்து எடுக்கப்பட்ட இந்த சாம்பிராணி எக்ஸ்ட்ராக்ட் வந்து நிச்சயமாக வந்து நம்மளுக்கு உபயோகமாக தான் இருக்கும். இது என்ன சார் கிஃப்ட் பேக் மாதிரி இருக்குது, சேம் ட்ரெஸ்ஸுங்க தானா இந்த ட்ரீலேருந்து எடுத்து நம்ம பண்ணியிருக்கக்கூடிய சாம்பிராணி தானே, இல்லை என்னது? அதே சாம்பிராணி தான், ஆனால் அதை வந்து வேறு வேறு விதமாக பேக் பண்ணி கொடுக்குறப்ப யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா நீங்கள் இது அப்படியே கொடுக்கலாம். இதுலேயே வந்து சார்கோல் டேப்லெட் இருக்குது, பொறுத்துறதுக்குரிய இது இருக்குது, சாம்பிராணி தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இது அதிலே பாட்டிலில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது போக கிஃப்ட் பேக்கிங்க்கு உங்களுக்கு மேலே அந்த மாதிரி கிளாசிக்கல் கலெக்ஷன், ஊதுபத்தி, எசென்ஷியல் ஆயில், இந்த சாம்பிராணி எல்லாமே கலந்து ஒரே கிஃப்டாகவும் இருக்குது. இந்த கிஃப்ட் பேக்கேஜ் எவ்வளோ சார்? இது வந்து 660 ரூபா வருது. இதில் வந்து எல்லாமே கலந்து இருப்பாங்க. வெளியே எடுத்து வச்சீங்கன்னா அதோடைய வாசம் ரூம் ஃபுல்லா இருக்கும். இந்த வாசம் 1 மாசத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா இதுல எசென்ஷியல் ஆயில் இருக்கும்ல, அதை எடுத்து நீங்க 2 டிராப் போட்டீங்கன்னா திருப்பி அந்த 1 மாசத்துக்கு வாசம் இருக்கும். நீங்கள் அதை மேலேருந்து கீழே இப்போ எடுத்து வைக்கும் போதே அந்த ஸ்மெல் வந்து அற்புதமாக தெரியுது. இத்தனைக்கும் அந்த பேக் ஓப்பனே பண்ணல, பட்டு ஸ்மெல்ஸ் குட், ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நேச்சுரல் வாசன்றதுனால அதனால அப்படியே வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது, முக்கியமாக இந்த மாதிரி அரோமா ஐட்டம் இன்னும் இருக்கா, என்னென்ன இருக்குது? அரோமானா எங்கள்கிட்ட கேண்டில்ஸ் இருக்குது, அரோமா இது வந்து ஃப்ளோட்டிங் கேண்டில் இருக்குது.
இது வந்து டீ லைட் கேண்டில், இப்போ டிஃப்யூசருக்கு யூஸ் பண்ணலாம், வீட்டில் பொருத்தி வைக்கலாம், எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கிளாஸ் கேண்டில்னு வருது. இது எக்ஸ்மஸ் ட்ரீ கேண்டில். யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா நீங்கள் தேங்க்யூ கேண்டில் வருது. ஸோ தேங்க், யாரையாவது ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிஃப்ட் இதை கொடுக்கலாம். நீங்கள் கேண்டில்லே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த கேண்டில் எதுவும் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி எதுவும் இருக்கா? அதாவது வந்து இந்த பூச்சி என்ன இந்த கேண்டில் வந்து பொருத்தி வச்சா போயிடும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை வந்து இது சாதாரணமான கேண்டில் தானா? இது பூச்சியெல்லாம் போகாது, ஆனால் இதோடைய வாசம் வந்து உங்களுக்கு மனசுக்கு அமைதி தரும், நல்ல உற்சாகமாக இருப்பீங்க, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் இது நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் ஓன்லேயே ஒரு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஜாஸ்மின் இருக்குது, இதில் லாவெண்டர் இருக்குது, ஒவ்வொன்றும் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அதோடைய இம்பாக்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரம்யமான ஸ்மெல்லு முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து நிறைய பேர் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏதோ டென்ஷனாகவே நம்ம வந்து ஒரு கோயிலுக்கே போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த அடி எடுத்து வைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த ஸ்மெல்லு, அதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்படியே நம்ம மனம் அமைதியாயிடும். நிச்சயமாக வந்து அதை நம்ம வீட்டிலே கொண்டு வரலாம் இது மூலமாக, இல்லையா? அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. கேண்டில்னா கூட உங்களுக்கு அது ஒரு விதமாக இருக்குன்னா, இன்னொன்று இது எசென்ஷியல் ஆயில் ஒன்று சொல்லுவோம். அதை வந்து இது வந்து எசென்ஷியல் ஆயில். இது வந்து டிஃப்யூசர் யூஸ் பண்ணி பொருத்தி வச்சிங்கன்னா ரூமுக்குள்ளே வாசம் இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ டீ ட்ரீ, லெமன், இந்த டீ ட்ரீலாம் வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதுக்கு. அதாவது ஒரு ஊண்டு இருக்குது உங்களுக்கு கையில் ரீசெண்டாக வந்ததுன்னா, அது இது அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, கோகனட் ஆயில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கார் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டேண்ட்ரஃப் ஹெல்ப் பண்ணும் கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று ரூம் ஃப்ரேக்ரன்ஸுக்காக மெயினாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு டிஃப்யூசர் இல்லை, இந்த மாதிரி டிஃப்யூசரில் தண்ணி ஊற்றி அதிலே கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு வச்சிங்கன்னா, இது நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இல்லை அந்த அரோமா தெரப்பி கொடுக்குறதுலாம் பார்த்துக்கலாம். நீங்கள் இது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் பற்றி சொன்னீங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரோமா ப்ராடக்ட்ஸ் பற்றி சொன்னீங்க, நிறையா வந்து இன்செக்டிசைட்ஸ் பற்றி சொன்னீங்க. எப்படி வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்செக்டிசைடாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. அடுத்ததாக வந்து நிறைய கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்க மாதிரி இருக்குது. இது என்னென்ன ஐட்டம்ஸ், இது என்ன நம்ம வந்து நார்மலாக வாங்கக்கூடியதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது போக நீங்கள் என்னென்ன இந்த கடையில் இன்னும் வச்சுருக்கீங்க? இது வந்து எல்லாமே ஆர்கானிக் கிராசரிஸ். இப்போ வந்து அரிசி, பருப்பு, எல்லா விதமான தால், அதாவது இந்த பருப்பு வகைகள் எல்லாமே இதில் பண்ணுறோம். இது எல்லாமே பூச்சி மருந்து அடிக்காமல், கெமிக்கல் யூஸ் பண்ணாமல், நேச்சுரல் கெமிக்கல்ஸ் மட்டும், நேச்சுரல் பெஸ்டிசைட், அதாவது இந்த வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி யூஸ் பண்ணியே பண்ணுற ஒரு விவசாயம் பண்ணி எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கோம். இது எல்லாமே ஆர்கானிக் கிராசரிஸ். அதே மாதிரி இதில் வர்ற பருப்பு, இது வந்து ஆர்கானிக் தேன். ஆர்கானிக் தேன்னா என்னென்னு கேட்பீங்க, தேனே பியூர் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஃபீல்டு ஃபுல்லாகவே கெமிக்கல் இருந்ததுன்னா அங்கே இருக்க தேனி எடுக்கிற தேன்லேயுமே ஒரு இது வரலாம், ரெசிடியூ வர்றதுக்கு சான்சஸ். இது வந்து ஆர்கானிக் ஃபீல்டுலேருந்து எடுக்கிற தேன் மட்டுமே யூஸ் பண்ணுறது இல்லை. வைல்டு ஹனின்றது அங்கேருந்து எடுக்கலாமே. கோகனட் ஆயில், வர்ஜின் கோகனட் ஆயில் இருக்குது, ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குது, கீ வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்கீங்க. இது என்னென்ன ஆயில் இருக்குது? இது வந்து என்ன செக்கில் ஆட்டக்கூடிய மரச்செக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா, இல்லை இதுவும் வந்து ஆர்கானிக்கா, அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் தயார் பண்ண ஐட்டமா சார்? இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸுமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணுறது தான். இதில் வந்து இப்போ நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த இருக்குது தேங்காய் எண்ணெய்னு எடுத்திங்கன்னா வச்சோடனே ஒரே எண்ணெய் ஆக்சுவலாக. முந்தையெல்லாம் கொடைக்கானல் கொண்டு போனீங்கன்னா உறைஞ்சிரும், இப்போல்லாம் ஒரே மாட்டேங்குது நிறைய. இது வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கோகனட் ஆயில்லாம் இப்போ தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணுறோம். இதில் கடுகு எண்ணெயும் இருக்குது, எங்கள் இதில் மஸ்டர்ட் ஆயில். இது எல்லாமே செக்கில் ஆட்டின எண்ணெய் மட்டும்தான். நிறையா டீ வெரைட்டிஸ்லாம் இங்கே வந்து வச்சுருக்கீங்க. இது என்ன நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய க்ரீன் டீ அந்த மாதிரியான ஐட்டமா, இல்லை இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது, ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து வித்தியாசமான விஷயங்களை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து என்ன ப்ராடக்ட்ஸு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெளியில் உங்கள் கடையில் வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, அதை பார்த்துட்டு தான் நானே வந்தேன்னு ஃபர்ஸ்ட் டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் லெகின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஆர்கானிக் லெகின்ஸ், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டீயை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. டீ வந்து இது எல்லாமே க்ரீன் டீ. க்ரீன் டீயில் வந்து பவுடரும் இருக்குது,
டிப்டியும் இருக்குது நம்மகிட்ட. இதில் வெரைட்டி இருக்குது நிறையா க்ரீன் டீ. க்ரீன் டீ சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் பண்ணும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுலேயுமே இதில் எதுலேயுமே கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸே இல்லாத ஒரு நல்ல ஹெல்த்தியான டீ. அதே நேரத்தில் காஃபி பவுடருமே ஆர்கானிக் காஃபி பவுடர்ஸ் இருக்குது. அந்த காஃபி பிளான்டேஷன் வந்து ஆர்கானிக் ஃபார்மில் வந்து கொண்டு வர காஃபி பிளான்டேஷன் இது. ஸோ இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். இங்கே ஏதோ வந்து அசாம் டீன் இருக்குது, இதுவும் வந்து அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண அதே மாதிரி டீ தானா, இல்லை இதில் எதுவும் புதுசாக ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா? அப்புறம் இதோட ரேட்லாம் என்ன சார், எந்த மாதிரி ரேட்லேருந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது? இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும், கொஞ்சம் கூட கெமிக்கலே ஆட் பண்ணாமல் இருக்கக்கூடிய இயற்கை சூழல் தான் ஆர்கானிக் ஃபார்ம்னு நீங்கள் மீன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அதே தான். அதில் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கெமிக்கல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, முதல் உரம் போடுறதுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரெண்டுமே பண்ணக்கூடாது. உரம் என்ன பண்ணணும்னா நிறைய இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இலத்தலைகளே இருக்குது, அது போட்டு பண்ணலாம். இல்லைனா கவுடங் இருக்குது, மாட்டுச்சாணம், இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணலாம். கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்னு சொல்லும்போது நிறைய மருந்து இருக்குது, அதெல்லாம் அடிக்கக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இன்னும் நிறையா விதங்கள் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நிறையா நேச்சுரல் மெத்தடே இருக்குது, அதை யூஸ் பண்ணாலே போதும், தாராளமாக நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், இதுலேயுமே நீங்கள் மற்ற மாடிஃபைடு வெர்ஷனே சாப்பிடாதீங்க. பொதுவாக ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்கிறாங்க, ஆர்கானிக் ஃபார்ம் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அவங்களுமே 3 வருஷம் விவசாயம் வந்து கெமிக்கல் போடாமல் பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ விதையுமே ட்ரெடிஷ்னல் விதையாக யூஸ் பண்ணணும். விதையிலையுமே ஹைப்ரிட் வெரைட்டி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, விதையே இல்லாமல் கொண்டு வர்றது, அதெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸோ நம்ம ஊர் நாட்டு காய்கறிகள், நாட்டு வெரைட்டி ஆஃப் எனி, நம்ம ஊரில் என்ன விளையுமோ அதை எல்லாமே சாப்பிடலாம். ஹைப்ரிடாக கன்வெர்ட் பண்ணாமல் சாப்பிடும்போது உங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே எல்லாமே முடிஞ்சளவு நாங்கள் எல்லா ப்ராடக்ட்லையுமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஹைப்ரிட் யூஸ் பண்ணாமலே கொண்டு வரோம். ஸோ அதனால் டைமும் கொஞ்சம் கூட ஆகும், விளைச்சல் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பாரம்பரிய விதைகள்லாம் நிறைய இருக்குது, அரிசி வகைகள் இருக்குது, அதுக்கு வர்றதுக்கு டைமும் எடுக்கும், காஸ்ட்டும் கொஞ்சம் கூட தான் வரும். நார்மலாக வர்றதுக்கு இது வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் தான் வேரியேஷன். பட் உடம்புக்காக நல்லதுக்காக நம்ம அதை செய்யலாம் கண்டிப்பாக. இங்கே வந்து ஒரு பெரிய மஸ்கிட்டோ வந்து அப்படியே வந்து செஞ்சு வச்சுருக்கீங்க, என்னது இது? என்ன மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எதுவும் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை என்னது இது? இது வந்து கொசுவுக்கு அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு தான். அதாவது இது வந்து கொசு, இது போகிறதுக்காக மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மஸ்கிட்டோ ரிப்பலன்ட் நீங்கள் இது எந்த மிஷினில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லிக்விடேட்டர், இது லிக்விடேட்டர் ப்ளஸ் மிஷின், இதில் எதுவுமே கெமிக்கலே கிடையாது. அது மாதிரி அதிலேயே ரூம் ஃப்ரெஷ்னர் அவைலபிள், இது வந்து இது இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணிங்கன்னா வாசமும் இருக்கும், கொசுவும் வராது, அதுக்காக இது யூஸ் பண்ணலாம். இது ஊதுபத்தி, இது பொறுத்தனிங்கனாலும் கொசு வராது. இதில் 2 சைஸ் இருக்குது, இது மாதிரி சின்னது இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. ஸோ இது வாசம், அதே நேரத்தில் கொசுவும் இல்லாமல் பூஜை பண்ணுற இடத்துக்குலாம் ரொம்ப நல்லா ஆட்டான ஒரு ஊதுபத்தியாக இருக்கும், வீட்லேயும் பொருத்தி வைக்கலாம். நம்ம வந்து மொதல் அங்கே பார்த்தோமே அந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கும் இதுவும் ஒன்றா, இல்லை இது வந்து அதை காட்டிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டா சார்? அங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் இன்சென்ட் ஸ்டிக் நம்மகிட்ட இருக்குது. ஊதுபத்தி வந்து 100 கணக்கான வெரைட்டி வச்சுருக்கோம், அதில் ஒரு வெரைட்டி தான் இது. இது வந்து ஹெர்பல் ஃப்ரீடம் இன்சென்ட் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதை இதில் வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு வெரைட்டி மட்டும் யூஸ் பண்ணலாம், மஸ்கிட்டோக்காகவே மஸ்கிட்டோக்காகவே இது இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சோப் ஐட்டம்ஸா? என்னென்ன சோப்பு? என்ன இப்போ நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம யூடியூப்ஸ்லேயே பொதுவாக வந்து போடுவாங்க, ஆலோவேரா சோப் வந்து இப்படி தயார் பண்ணுங்கள், அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் சோப் வந்து இப்படி தயார் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இது ஆர்கானிக் சோப் வந்து எப்படி, என்ன மெட்டீரியல்லேருந்து, என்ன இதிலிருந்து, இன்க்ரீடியன்ட்லேருந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சிட்ருக்கீங்க? இது எல்லாமே ஹேண்ட்மேட் சோப்ஸ். இது இது வந்து குங்குமப்பூ பண்ணுறது, சாஃப்ரான், இது வந்து ஜாஸ்மின் சோப் ரஸ்டிகாட்லேருந்து வருது, இது ஆலோவேரா சோப் தனியாக வருது, ஆரோவில் ப்ராடக்ட் இது. அது மாதிரி இது சார்கோல் சோப்னு எக்ஸ்க்ளூசிவாக வருது. இந்த மாதிரி வெரைட்டி, இது எல்லாமே ஹேண்ட்மேட் சோப், அதனால் இதுலேயும் கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஆனால் இது வந்து மற்ற சோப் மாதிரி லாங் லைஃப் இருக்கும். ஒரு சோப் எடுத்திங்கன்னா 1 மாதத்துக்கு உடனே கரைஞ்சிருமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஹேண்ட்மேட் சோப்னா போட்டோடனே தண்ணியிலே வைக்கக்கூடாது, அந்த சோப் டிஷ்ஷில் வைக்கும்போது தனியாக வைக்கணும். நீங்கள் வச்சிங்கன்னா இது 1 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நார்மல் சோப்பை விட இது நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும், கிளிசரின் சோப். ஸோ ட்ரைனஸ் வராது கைக்கு, இதுவே மாய்ஸ்சரைசர் மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நல்லாயிருக்கும் இது.
இப்போ வந்து சோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோப் பீசஸ்லாம் வந்து போட்டு அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறாங்கப்பா, இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு கண்டிப்பாக வந்து வீடியோ ஒரு 10 பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 2 பேர் அதை யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க? சோப் வந்து இன்றைக்கி கொண்டு வந்த சோப்பே கிடையாது. சோப் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வேறு வேறு மெத்தடில். அது வந்து கன்வெர்ட் பண்ணுறதுல தான் நிறைய ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு இன்னும் நான் எக்ஸாம்பிள் வேறு வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னும் இந்த ஹேர் டைசெக்ஷன்லாம் வரும்போது உங்களுக்கு அதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன். அது இன்னும் புரியும் உங்களுக்கு ஈஸியாக. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் என்னது சார்? நிறையா வந்து சீயக்காய் ஐட்டம்ஸ், சோப் ஐட்டம்ஸில் நிறையா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இதெல்லாமே ஷாம்பூ, மாய்ஸ்சரைசர், ஹேர் ஆயில், இது எல்லாமே இதில் இருக்குது. லிப் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருக்குது. இதில் வேறு வேறு பிராண்ட் இருக்குது. சோல்ட்ரி இந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் எ ஷவர் ஜெல். இதெல்லாம் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில். இதெல்லாம் டைரெக்டாக தோட்டத்துலேருந்தே வர்றது. நல்லா கோகனட் ஆயிலிருந்து எடுத்து அரைச்சி கொடுக்குறது. இது அலோவேரா ஜெல். இது வந்து இட்ஸ் எ ஷாம்பு, பட்டர், இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட்டும் எங்கிட்ட இருக்குது. இது ஹேர் சீரம், ஷாம்பு பார் இருக்குது. இது வந்து மின்ட் அண்ட் குக்கம்பர் ஸ்ப்ரே. இது வந்து இட்ஸ் எ ஃப்ளோரல் வாட்டர், ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. கிட் இருக்குது. அது மாதிரி இதில் ஸ்பெஷல் ப்ராடக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து காஜல். காஜல் வந்து நிறைய பேருக்கு கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்கும், போட்டோடனே கெமிக்கல் இருக்காது. இதில் வந்து கெமிக்கலே கிடையாது. ஸோ பியூர் காஜல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணி பார்த்தாங்க. இந்த காஜல் வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க? இதோட ரேட் எவ்வளோ? அண்ட் வந்து இன்னொரு விஷயம் சொன்னீங்க ஃப்ளோரல் வாட்டர்னு சொல்லிட்டு. அதில் வந்து பொதுவாக ரோஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃப்ளோரல் வாட்டரில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கு? இதில் ஃப்ளோரல் வாட்டரில் ஒன்று லாவெண்டர், ஒன்று ரோஸ் வரும். லாவெண்டருக்கான எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து அது எடுக்கிறாங்க, இது ரோஸ்லேருந்து கொண்டுறாங்க. இது வந்து காஜல் வந்து 350 ரூபா வரும். காஜல் வந்து எல்லா ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு ப்ரைஸில் நிறையா ரேஞ்சில் கிடைக்குது. பட் இது வந்து கெமிக்கலே இல்லாமல் பண்ணுற ஒரு பிராண்டு இவங்க சோல்ட்ரி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். டெஸ்டரும் எங்கிட்டே இருக்குது, நீங்கள் வேணால் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு. ஸோ இதுக்கு வந்து டெஸ்டரும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த ப்ராடக்டை மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பேம்பு அப்படின்னு போட்டு நிறைய ஏதோ இருக்குது. அதெல்லாம் பற்றி இன்னும் நம்ம கேட்கலாம். இன்னும் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஆர்கானிக் முழுக்க முழுக்க வந்து பழமையை புதுப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக வாங்குறது கடலையும் ஒரு 10-20 ரூபா கூட இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2000 ரூபா 2 லட்சம் ரூபா செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 20 ரூபாயை கூட போட்டு வாங்கிடலாம். ஸோ எல்லாருமே நம்ம வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கும் நம்மளோட உடம்புக்கும் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நல்லது. இதனோட பர்சனல் வியூ தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கடையில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது சார் சொல்லுங்கள் சார். இப்போ இங்கே வந்து இது ஹேர் டை, ஹேர் கலர். ஹேர் டை தான் நிறைய ப்ராப்ளம் வர்ற ஒரு ஏரியா. கெமிக்கல் ஹேர் டைஸ் வந்து நிறைய ப்ராப்ளம். எல்லாம் 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் கலர் மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேச்சுரல் ஹேர் டை, இண்டிகோ அண்ட் ஹென்னா ரெண்டும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் கலர் மாறும் உங்களுக்கு. அதே நேரத்தில் சைட் எஃபெக்ட்ஸ் 100% வராது. இது நிறைய வெரைட்டியில் இருக்குது. எந்த பிராண்ட்ஸ் நிறைய பிராண்டில் யூஸ் பண்ணுறோம். அது போக இந்த மாதிரி பவுடர்ஸ் தனித்தனியாகவும் வச்சுருக்கோம். எது வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருமே எந்த வயசுக்கும் யூஸ் பண்ணலாம். இது இந்த ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்ற கான்செப்டே கிடையாது. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸும் இருக்குது இதிலே. உங்களுக்கு வந்து லைட் ப்ரௌன் வேணா இருக்குது, இண்டிகோ, பிளாக், நியூட்ரல் கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம் இதில். ஸோ அப்போ கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய பசங்க வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமாக காசை கொடுத்து சலூனில் போய் இல்லை வந்து மென்ஸ் பார்லரில் போய் நிறைய காசு செலவு பண்ணி முடியை கெடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இல்லைங்க எனக்கு வந்து கலர் பண்ணி தான் ஆகணும் என்னோடய ஸ்டைலே இதுதான் அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்காகவே இது வந்து பிரத்யேகமாக செய்யப்பட்டது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் நம்ம வந்து கலர் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு நம்மளுக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட பேஷனாக இருந்தாலும் நம்மளோட முடிக்கு வந்து அது கெடுதியான விஷயம். ஸோ கண்டிப்பாக இதை நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்றவங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஹெர்பல் பேஸ்ட் நிறையா இருக்குது. நிறைய வந்து சொல்லுவாங்க டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் இருக்கா, கறி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேட்பாங்க. விளம்பரங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். உங்களோட டூத்பேஸ்ட்டில் என்ன இருக்குது?
இதில் என்ன இல்லைன்னு சொல்கிறேன், இதில் வந்து எந்த கெமிக்கலும் இல்லை. அதனால் இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம். இது டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன், இதிலே டூத் பவுடரும் நாங்கள் வச்சுருக்கோம். அது மாதிரி இது வந்து துவைக்கிறதுக்கு லாண்ட்ரி சோப் இருக்குங்கிற, சோப் இருக்குது, பவுடர் இருக்குது. இது வந்து லிட்டில் லாண்ட்ரின்ற வந்து பேபிஸ்க்கு தனியாக யூஸ் பண்ணலாம், அவங்களுடைய க்ளோதிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்குனே தனியாகவும் வச்சுருக்கோம். இது எல்லாமே லாண்ட்ரி செக்ஷன். இது போக இந்த பக்கம் வந்திங்கன்னா இது வந்து டிஷ்யூஸ், இப்போ எல்லாம் ப்ளீச் பண்ணி அந்த ஒயிட்டுக்கு கலர் மாற்றுறதுக்காக பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் பேம்பூவிலே பண்ண, பேம்பூ இதில் இந்த ஃபைபர்லேருந்து எடுத்த ஒரு டிஷ்யூஸ் இதெல்லாம். அது மாதிரி இது வந்து வி ஹாவ் எ கிச்சன் டவல், இது வந்து இட்ஸ் எ ரீயூசபிள் டவல். சரி, அப்படி ரீயூசபிள் டவல். அது மாதிரி இது காட்டன் பால்ஸ் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். காட்டன் டவல், டூத் பிக் பேம்பூலே பண்ணது இருக்குது. ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஈவன் வி ஹாவ் சானிட்டரி நாப்கின் ஃபார் லேடிஸ் ஆல்சோ. இதோட ரேட் எவ்வளோ சார்? இது என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, என்ன மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க? இதில் வந்து அவங்க எல்லாமே லிமிட்டட், இவங்க கொடுத்துருக்கதே வந்து அல்ட்ரா தின் சாஃப்ட் காட்டன். இதில் வந்து எதுவும் கெமிக்கல்ஸ் இருக்கும்போது தான் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிடைக்குது, நிறையா டிஸ்கம்ஃபர்ட் வருது. ஸோ இதில் அது எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ப்ராடக்டோட விலை வந்து 199 வரும். இப்போ நாங்கள் வந்து ஆஃபரில் கொடுக்குறோம், ரெண்டு எடுத்தாங்கன்னா 358, இன்ஸ்டெட் ஆஃப் 398 வி ஆர் கிவிங் இட் 358. இந்த ஆஃபரே வச்சுருக்கோம் அதில். ஸோ இது எங்கள் ஸ்டோரில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறையா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்காகவே வந்து பிரத்யேகமாக இந்த வீடியோ வந்து நான் பண்ணி போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் வீடியோஸ் எக்கச்சக்கமாக போடுவோம். ஸோ யூஸ்ஃபுல்லான ஷாப்பிங் வீடியோஸ் போடணும் அப்படின்னு தேடிட்டுருக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து நிறைய கிடச்சிச்சு. அது போக பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நிறையா வந்து லெகின்ஸ் இருக்குது, அதாவது லெகின்ஸ் அப்படின்னா ஆர்கானிக் லெகின்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிரேசி தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி என்னென்ன இது என்னது திடீர்னு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எங்கிட்டிருந்து இந்த மாதிரி வந்து பாத்திரம்லாம் வந்துச்சு, ஐ மீன் இந்த மாதிரி வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா லேண்ட்மார்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.